வணக்கம் லாஸ்ட் கிளாஸில் மொபைல் ஃபோனில் உங்களுக்கு வந்து சார்ஜிங் சர்க்கியூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு சார்ஜிங் சர்க்கியூட்டில் ஒரு மூணு மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை நோட் புக்கில் எழுதியிருப்பீங்க ஒரு தடவை படிச்சிருப்பீங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம் சிம் அப்படின்னுடைய விளக்கம் என்னன்னு கேட்டால் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல் அப்படின்னு பேர் இது ஒரு ஐசி இது ஒரு ஐசி எப்படி இருக்கும் மைக்ரோ சிப் சிப்புனாலும் ஐசினாலும் ஒன்று தான் அல்லது தின் ஃபிலிம் சிப் அப்படின்னு பேர் இந்த சிம்மு உடச்சோம்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும் சின்ன ஒரு தகுடு மாதிரி இருக்கும் இந்த ட்ராக்லாம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் விசிபிளாக போட்டிருக்கேன் இதுக்கு ஆறு காண்டக்ட் பாயிண்ட் இருக்கும் இந்த நம்பர் ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்கேன் இல்லையா அது வந்து ஃபிக்ஸர் கிடையாது ஒரு உதாரணத்துக்காக கொடுத்துருக்கேன் ஆறு பின்னு இருக்கும் அவ்வளோதான் அந்த ஆறு பின்னோட ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ ஒன்றா பின்னு தான் அப்படின்னு இல்லை கிடையாது ஆறு பின் ஃபஸ்ட்டு பின் வந்து விசிசி ரெண்டாவது பின் வந்து பி சிம் மூணாவது கிரவுண்டு நாலாவது டேட்டா அடுத்து கிளாக்கு அல்லது ரீசெட் மொத்தம் ஆறு பின் இது இந்த டேட்டா கிளாக் ரீசெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஐசியில் இது வந்து பிசிசி அப்படிங்கிறது ஓல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்படி சுருக்கம் தான் பிசிசின்னு பேர் டூ பாயிண்ட் எயிட் ஓல்ட் அடுத்து பி சிம் சிம்மோட ஆப்ரேட்டிங் வோல்ட் டூ பாயிண்ட் எயிட் வோல்ட் இந்த ரெண்டு வோல்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் கூடவே கிரவுண்டு நெகட்டிவ் கிடச்சிருக்கணும் டேட்டா கிளாக் ரீசெட் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது இந்த இந்த ஐஜி பற்றி வேற என்ன சொல்லணும் அப்படின்னா மறுபடியும் டீட்டெயில்ஸ் நான் நடத்தவே சொல்லும்போது சொல்லலாம் மொத்தம் ஆறு பாயிண்ட் இருக்கும் இது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் இந்த சிம்னால் மொபைலில் என்ன கம்ப்ளைண்ட் வரும் ஃபஸ்ட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும்னா இன்வாலிட்டி சிம்முன்னு வரும் ஃபோன் நல்லாயிருக்கு கீழே விழுந்துருச்சு அல்லது க கஸ்டமர் நமக்கு அந்த ஹிஸ்டரி சொல்ல மாட்டாங்க நல்லா தான் இருந்துச்சு ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இன்வாலிட் சிம் அப்படிம்பாங்க சரி அடுத்து இன்னொரு கம்ப்ளைண்ட் இன்னொரு மாடல் எப்படி வரும்னா இன் ஆக்டிவ் சிம்னு வரும் அடுத்தது இன்சட் சிம் சிம் அதில் இருக்குது ஆனால் சிம்ன்னு இல்லைன்னு சொல்லும் இன்னொரு மாடலில் நோ சிம் அப்படின்னு வரும் சிம் இருக்குது ஆனால் நோ சிம்னு காமிக்கும் இன்னொன்றுல சிம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு வரும் சில மாடலில் ரிஜெக்டட் சிம்னு வரும் சில மாடலில் ரிஜெக்ட் அது சிம் ரிஜெக்டட் எப்படி வேணால் வரும் ஸோ இப்படியெல்லாம் இதெல்லாம் வரக்கூடிய சிம்டம்ஸ் இதெல்லாம் வருது சரி இதெல்லாம் வந்தால் என்ன சிம் ஃபால்ட்டா அப்படின்னா சிம் ஃபால்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ஃபால்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் ஜாஸ்தி அதை எப்படிங்கிறது சர்க்கூட்டோ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அது எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம் நான் சிம் என்னன்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு ஐசின்னு சொல்லியிருக்கோம் ஒரு ஐசி அப்படின்னா நமக்கு தெரியும் ஸோ அதான் ஒரு எல்இடி எடுத்துக்கோமே ஒரு எல்இடி எடுத்துகிட்டா கூட அதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் வேணும் என்னோடு ப்ளஸும் கேட்டெடுக்கும் மைனஸ் வேணும் இதில் ஏதாவது ஒரு வோல்டேஜ் ஏதாவது ஒரு பயாஸ் ஆப்ஷன் ஆச்சுன்னா அந்த எல்இடி எரியாது அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த சிம் ஒர்க் பண்ணணுன்னா சிம்முக்கு தேவையான சப்புளை ஓல்ட்டு வரணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிம் ஆப்ரேட்டிங் வோல்ட்டு டூ பாயிண்ட் எயிட் ஒல்ட் வரணும் இந்த டூ பாயிண்ட் எயிட் ஓல்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னா பவர் ஐசியிலேருந்து வரும் எந்த மாடல் செட்டாக இருந்தாலும் பவர் ஐசியில்தான் இன்றைக்கு வர மாடல் வரைக்கும் ஓகே இப்போ இந்த சிம்மில் கான்டாக்ட் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ மடிய அடுத்து என்ன போகிறோம் சர்க்கியூட் அனலைசேஷன் அடுத்து என்னென்னு பார்க்க போகிறோம் விளக்கம் பார்க்க போகிறோம் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க நோட்டில்